வணக்கம். நேத்து ஒளிபரப்பப்பட்ட அந்த ப்ரோமோவெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு எபிசோட் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அந்த நமிதா மாரிமுத்து அந்த ப்ரோமோல சொன்னாங்க வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. அப்படி ஒரு சண்டையும் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ருதி அண்ட் இசைவாணி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த விஷயம், அந்த டாக் ஸ்கின் இருக்கிறதுனால எப்படிலாம் அவமானப்பட்டாங்க அப்படின்றது பேசுகிற விஷயம் வந்து ப்ரோமோல இடம்பெற்றிருந்துச்சு. அதுவும் நேற்று ஒளிபரப்பப்படல. போன சீசன் அதற்கு முந்தைய சீசன் 3 and 4 இதுலேயுமே இந்த மாதிரி ப்ரோமோக்கள் வந்து நிறையா வந்து மிஸ்லீடிங்காக இருந்திருக்கு. இன்னைக்கு வீடியோவை ஒரு 3 segments பார்க்க போகிறோம். Day 3 episode 4 ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஸ்டார் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் நம்மளோட டெய்லி வீடியோஸில். அதாவது இதற்கு முந்தின எபிசோட பார்த்துட்டு இன்னைக்கு ரிவ்யூ பண்ணும்போது அந்த ரிவ்யூ அந்த ஒரு எபிசோடோட ஸ்டார் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அது யார் அப்படிங்கிறதையும் ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கடைசியாக நான் ஒரு கேள்வி கேட்பேன், பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு யார் வந்து சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சில சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் காத்திருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Day 3 episode 4 Bigg Boss Tamil Season 5. இதில் ஹைலைட்ஸான விஷயங்கள் என்ன, சுவாரஸ்யமாக என்ன கவர்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று வந்து பிரியங்கா வந்து நிறைய இடத்துல பிக்பாஸை வம்பளிச்சுட்டு இருந்தாங்க. ஐ மீன் பிகினிங் ஆஃப் த எபிசோடாக இருக்கலாம், சின்ன பொண்ணோட 90 3D வச்சுக்கிட்டீங்க பிக்பாஸ், ஏன் பிக்பாஸ் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ ஒரு 90 கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் வாங்கி கொடுங்க, அப்படி இல்லாட்டி எவ்வளோ பெரிய ஷோ நடத்துறீங்க, இங்கே வந்து ஒரு ஸ்பான்சர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வம்பளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெசல் வாஷிங் இடத்துல நின்று நீ வந்து என்ன சைட் அடிக்கிற, நீ வந்து என்ன பார்க்குற, எனக்கு தெரியுது நீ வந்து நிஷாவே விட்டு வைக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து பயங்கரமாக வம்பளித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அன்சீனில் வந்து நம்ம இமானாச்சு ஒரு விஷயம் சொன்னார், என்ன அப்படின்னா நேற்று நான் ஒரு பேர் வச்சுருந்தேன், நிறைய பேர் அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க, அதாவது அபிஷேக் ராஜா பேசுகிற எல்லா விஷயமும் வந்து ஆட்டோக்கு பின்னாடி எழுதுகிற மாதிரி இருக்குது, அதனால் ஆட்டோ பேக் அபிஷேக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுருந்தேன். அதை வந்து இமான நடிச்சு வேற மாதிரி சொல்லியிருக்காரு, அதாவது அந்த நடியா சேங் அண்ட் மதுமிதா அந்த பொண்ணுங்கிட்ட வந்து இவன் அவன் பேர் என்ன அபிஷேக் ராஜா, அவன் பேர் அவன் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ அப்படின்னு சொன்னாரு. அதாவது எங்கே போனாலும் இப்போ தனி ஆட்டோவாக இருந்தால் இந்தாங்க இவ்வளோ இந்தாங்க இவ்வளோ மீட்டர் இவ்வளோ காசுன்னு கொடுத்துருவோம், ஆனால் ஷேர் ஆட்டோவில் தான் வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அபிஷேக் ராஜா எங்கே போனாலும் ஒரு கூட்டத்தை கூட்டிடுறான், ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி செயல்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே டாஸ்க்கு போயிட்டாங்க, டாஸ்க் அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க்கு தான், ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்காங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இமான நாச்சி வந்துட்டார், அவரோட கதையை சொல்கிறாரு, அவர் கஷ்டப்பட்ட கதையை தான் அவர் சொன்னார். அவர் கஷ்டப்பட்டு எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தார், எப்படி சென்னைக்கு வந்தார், சென்னையில் வந்து எங்கெல்லாம் வேலை பார்த்தாரு, மளிகை கடையில் வேலை பார்த்தாரு, அது இதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படிலாம் கொஞ்சம் அப்புறமா ஒரு தொலைக்காட்சியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி எப்படி போராடி வந்திருக்காரு அப்படிங்கிறத இமான நாச்சி அவரோட கதையை கஷ்டப்பட்ட கதையை தான் சொன்னார், ஆனால் நம்ம ரசிக்கும் விதமாக சுவாரஸ்யமாக அதை காமெடி கலந்து கொடுத்தாரு. அதாவது அந்த சீன் அவர் சொல்கிற சீன் வந்து அந்த கேரக்டருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குமே தவிர பார்க்குற ரசிகனுக்கு காமெடியாக இருக்கிற மாதிரி கொடுத்தாரு. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல பொருளுக்கு. முக்கியமாக ஏன் டிஸ்லைக் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். ஒரு 7-8 டிஸ்லைக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம அபிநய் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன், இது வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, அது அக்செப்டபிள். அடுத்தது நமிதா மாரிமுத்து, இது என்னோ சினிமா கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நடியா சாங் அவங்களுக்கும் அந்த கதை எனக்கு கனெக்டே ஆகலை அப்படின்ட்டாங்க. சரி, அந்த பக்கம் நிரூப்பு சிபியும் உட்காந்து ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருந்தாங்க. என்ன உருட்டுறானுங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை மாதிரி, ஆக்சுவலாக ஒன்றுமே நடக்கலை, சும்மா ஒரு 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணுங்கிற மாதிரி, நீ சிரிச்ச, நீ சிரி, நீ சிரிக்காத, இப்படிலாம் பேசி ஏதோ குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. இமான் அல்லாச்சி டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரு பதிலை சொன்னார். அந்த பதில் வந்து நமிதா மாரிமுத்துக்கும் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அங்கே டிஸ்லைக் போட்டவங்களுக்கும் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி விடுங்கப்பா, இவ்வளோ நேரம் நான் சொன்னது என் கதையே இல்லை, இது வந்து வானத்தை போல படத்தோட கதை அப்படின்ட்டாரு. அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பஞ்சாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்படி உருகி சொல்கிற அளவுக்கு இசைவாணி சின்ன பொண்ணு இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அப்படி சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் கதை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு டவுட் தான். ஆனால் எல்லாரும் ஒரு கஷ்டத்தை கடந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டம், ஒரு அபார்ஷன் நடக்கிறது, ஒரு டெத்து நடக்கிறது, ஓ எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்துருச்சு,
எங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து அந்த மாதிரி இல்லைன்னா இந்த டாஸ்க்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால போன சீசன்ல வந்த பாலாஜி முருகதாஸ் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அவங்களோட வாழ்க்கையில அந்த கஷ்டமான கதையே இல்லைன்னா கூட அவங்க ஒரு கதையை உருவாக்கி சொல்லி மக்கள்கிட்ட வந்து பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், அபிஷேக் ராஜாட்டையும் ராஜுட்டையும் இவ்வளோ இம்பாக்டான ஒரு கதை இல்லை, அதனாலதான் அவங்க மற்றவங்களை மேனிப்புலேட் பண்றதுலேயே குறியா இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னோட ஃபீலா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த டாஸ்க்ல பேச வந்தவங்க ஸ்ருதி, அவங்களோட கதை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது ஒரு அவங்க அப்பா வந்து வயசானவர், அவங்க அம்மா வந்து ரெண்டாம் தாரம் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆகி இப்படிலாம் இருந்தாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பாவோட முதத்தாரத்தோட குழந்தைங்களுக்கு என்ன வயசோ அதே வயசு தான் எங்கள் அம்மாக்குன்னு சொன்னாங்க. அங்கே தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து காலேஜில் படித்து அப்புறம் மாடலிங்கில் வந்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திருப்பி போயிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவோட முதல் தரத்தோட யாரோ ஒருத்தவங்க பசங்க இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த சமயத்தில் அதை சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 11 ஹார்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஹையஸ்ட்டு நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்ததுலையே. அதுக்கப்புறம் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸ்டார் ஆஃப் த டே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தாமரை செல்வி அப்படின்னு சொல்லுவேன். நேற்று எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஆஃப் த டே அவங்க தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமெடியாக வந்து உன்னை எலிமினேட் பண்ணி அனுப்ப போகிறோம், அந்த பவனி ரெட்டி அண்ட் இசைவாணி அவங்க வந்து தாமரை செல்வி மாதிரி எப்படி அந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரானாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடித்து காமிச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஐயோ நான் போக மாட்டேன் இந்த வீட்டை விட்டு, எங்கள் வீட்டிலலாம் ஏசியே கிடையாது, இந்த வீடு குழு குழுன்னு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நினச்ச நேரத்துக்கு சோறாக்கி போடுறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எடுத்து வச்சு கொடுக்குறாங்க, இப்படிப்பட்ட இடத்த விட்டு நான் போக மாட்டேன், வேணும்னா நீங்கள் போங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்ணாச்சியை அவங்களுத்தாங்க. அந்த காட்சி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவும் தத்ரூபமாகவும் ரொம்ப காமெடியாகவும் நகைச்சுவையாகவும் இருந்துச்சு. ஸோ ஸ்டார் ஆஃப் த டே தாமரை செல்வி. ஓகே, இப்போ அடுத்த செக்மெண்ட் கேள்வி. கேள்வியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு சில சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் வந்து இருக்குது. இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ஒருத்தராக தான் என்ட்ரி கொடுப்பாங்க, சரியா? ஃபஸ்ட் டைம் தமிழ் பிக்பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ரெண்டு பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தது எந்த எந்த கண்டஸ்டன்ட் எந்த சீசன் அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதல் வீரான். வணக்கம்.